لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நான் பெற்ற நேர்வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நேர்வழி என்பது மனிதனுக்கு யாரால் காட்ட முடியும்? அவன் ஊட்டப்பட்ட அறிவின் மூலம் வளர்கிறான். அவர்கள் பெற்றோர்கள் அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது அவனுடைய சமுதாயம் அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது அவன் படித்த கல்லூரியோ அல்லது பள்ளிக்கூடங்களோ அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது தன்னை சார்ந்த உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது தன்னுடைய அறிவு அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது தன்னுடைய மனசாட்சி அவனுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது இந்த ஆன்மீகவாதிகள் இவர்களுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? அல்லது இந்த தலைவர்களும் இந்த சினிமா நட்சத்திரக்காரர்களும் இவர்களுக்கு நேர்வழி காண்பிக்க முடியுமா? ஆகவே இந்த கேள்விகள் மனிதனுடைய இதயத்தை துளைத்து எடுக்கின்றன. இதற்காக மனிதன் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக எங்கெங்கோ அலைகிறான். ஆனால் தன்னை படைத்த இறைவன் அவனுக்கு நேர்வழி காண்பிக்க மாட்டானா என்ன? இந்த கருத்தை அவன் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அவ்வாறு சிந்தித்து செயல்படும் மனிதர்களில் மிகச்சிலரே அந்த ஓர் இறைவனை கண்டுகொண்டு, கண்டிப்பாக மனிதனுக்கு இறைவனால் மட்டுமே நேர்வழி காண்பிக்க முடியும், அவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வைத்துள்ளான், அந்த வாழ்க்கை திட்டத்தின் மூலம் நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள முடியும், ஏனென்றால் மனிதனுடைய பலம் பலவீனம் அனைத்தையும் அறிந்தவன் இறைவன் ஒருவனே, அவனால் மட்டுமே இந்த உலகுக்கு வழி காண்பிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான கொள்கையில் அவன் செல்கிறான். பிறகு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவன் அதனை பின்பற்றவும் செய்கிறான். அவ்வாறு பின்பற்றியவர்களில் வெகு சிலரே இந்த உலகத்தில் வாழ்கின்றனர். அப்படி வாழ்ந்த ஒரு சிலரில் இப்பொழுது நாம் ஒரு நபரை சந்திக்க உள்ளோம். அவர் வயதிலே முதியவராக இருந்தாலும் இறைவன் காண்பித்த அந்த வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். ஆகவே அவரை பற்றி ஒரு சிறு உரையாடல் அவரிடமே கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா, நீங்கள் இந்த ஓர் இறை என்ற அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் வந்து எங்கள் இடத்திலே செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள்? நீங்கள் எந்த சமுதாயத்திலிருந்து வந்துள்ளீர்கள்? நீங்கள் என்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுமாறு. முன்னால் என்னுடைய பேர் சுப்பிரமணிய குருக்கள். அப்பொழுது தஞ்சை பெரிய கோவிலில் தலைமை குருக்களாகவும் காளாஸ்திரி வேதை பண்டிட்டாகவும் இருந்தேன். ஆனால் இப்போது என்னுடைய பேர் முகமது உமர். அன்னைக்கு அதிகமாக பணம் இருந்து என்னை சுற்றி ஒரு பல படை வீரர்கள் மாதிரி அநேக பக்கங்கள் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. மனுஷாக தான் இருந்தாலும் ஒழிய நிம்மதி இல்லாமல் இருந்தேன். ஆனாலும் எந்த தவறும் பண்ணல, நியாயமாக நேர்மையாக இருந்துகிட்டு இருந்தேன். ஆனாலும் இப்போது முகமது உமராக இருக்கும்போது அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கவலை, பசி எது இருந்தாலும் கூடவே நல்லா என்னோட இருக்கான். அந்த நிச்சயத்தில் இருக்கேன். நிச்சயமாக மறுமைக்கு உண்டான பாக்கியத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது ஒன்று தான் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இந்த ஓரிரை கொள்கை என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நீங்கள் சத்திய பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பல சோதனைகள் வந்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஒரே இறைவன் அந்த ஓரிரை கொள்கையை ஓரிரை கொள்கையில் மிக உறுதியாக உள்ளீர்கள் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் இந்த கொள்கையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டீர்கள்? இந்த கொள்கை உங்களுக்குள் எப்படி வந்தது? இதை யாராவது சொன்னால்? யாரும் எனக்கு சொல்லலை. இஸ்லாமியர் முஸ்லீம்னால எங்களுக்கு போதித்த எங்கள் தகப்பனாரும் எங்களுடைய வாத்தியாரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் காலேஜில் கூட கொஞ்சம் முரட்டாட்டமானவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த பயத்தில் இஸ்லாமியர்னால் கொஞ்சம் விலகி தான் இருப்பேன். ஆனாலும் யாரும் எனக்கு எத்தி வைக்கல. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னால் சபரிமலைக்கு நம்பியார் ஒரு சாமியோட போ மாலை போட்டிருந்தேன். அந்த நேரம் எனக்கு ஏக இறைவனே ராத்திரியில் என்னோட பேசின ஒரே ஒரு வார்த்தை, இது எப்படி நடந்தோம், இன்றைக்கும் பியூர்லி மிராக்கிள், இட்ஸ் அ பியூர்லி மிராக்கிள் அப்படின்னுட்டு. உன் பேர் என்ன, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கேள்வி இங்கிலீஷ்லேயும் கேட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த அர்த்தத்தை சொன்ன பிறகு, படித்தவனான் தான், நீ என்னப்பா என்ன வணங்கினா உனக்கு குபேரனை போல மகாராஜாவை போல வைப்பேன், நீ என்ன விட்டுட்டு இருக்கிற, நீ படித்ததெல்லாம் வணங்கிட்டு இருக்கியே,
நீ நரகத்துக்கு தானே போவாங்கிற ஸ்லோகத்தை சொல்லி நம்ம இது பண்ண பிறகு அப்செட் ஆகிட்டு மென்டல் ஆகாத குறையா என் பூனைலையும் அந்த மாலையை நான் கழட்டிட்டு கடைசியாக நான் வந்துட்டு அந்திலேருந்து 15 நாள் பைத்தியமாகவே தெரிந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நண்பர் வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு நானும் மனைவியமாக போகும் பொழுது அங்கே அதே வார்த்தை களிமா என் காதில் விழுந்து திஸ் இஸ் யுவர் டைம் இதான் உன் நேரம்னு வந்த பிறகு யாருன்னு தெரியாத அந்த மனிதரும் மாமனிதர் மந்தவெளி இமாம் இல்லியாஸ் இல்லியாசி அவங்க மூலமாக அன்றைக்கு நான் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன். இஸ்லாத்தில் மதம் மாற்றத்துக்கு இடம் இல்லை, வி ஆர் எம்ப்ரெஸ்ட் மதம் தழுவிக்கொண்டேன், இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன். ஆனாலும் அல்லாஹ் என்ன அன்றைக்கி தழுவின நாள்லேருந்து என் சொந்த பந்தம் எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நான் யாருடைய இயக்கத்துலேயுமோ எந்த சகோதரியுமோ எனக்கு யாரையும் தெரியாது. இந்த பிராமண குலத்தில் பிறந்ததுனால இன்னும் குண்டிச்சீட்டில் குதிரைப்படுற மாதிரி யார்டேன்னு போய் ஏதானு சொல்லக்கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், பசின்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனாலும் என்னை எல்லாம் தழி வேண்ட இதனால் எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எப்பப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் எப்போ நடக்கணும்னுட்டு எல்லா சோதனைகளும் மத்தியில் நடத்தினதுனால அழிச்சதாமே. இப்போது சகோதரர் நீங்கள் என்ன அழிச்சிருந்தா பசியாக இருக்கேன் தாகமாக இருக்கேன்னு ஒரு கஷ்டம் இருக்குது துணி இல்லைன்னு உங்களை கேட்பேன். அழைச்சது அவனாக இருக்கிறதுனால அவனை நோக்கி தான் பார்க்க தெரிகிறது எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரப்பை மாத்திரம்தான் பார்க்குறேன். ரப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தணுமே, டில் தி எட்டர்னல் என்னோடய ஆயுசு முழுக்க நடத்துவான் நிச்சயத்தோடையும் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஐயா நீங்கள் ஒரு அழகிய வார்த்தையை பயன்படுத்தினீர்கள், அதாவது எம்ப்ரேசிங் டு இஸ்லாம், எஸ் நாட் டு கன்வெர்ட் டு இஸ்லாம். இடமே இல்லை இஸ்லாத்தில், மதம் மாற்றத்துக்கு இடமே இல்லை. உண்மைதான் உண்மைதான், இணைத்து கொண்டோம் அவ்வளோதான். உங்களை நீங்கள் இணைத்து கொண்டீர்கள் என்று சொன்னீர்கள், மிகவும் அழகிய வார்த்தை. ஐயா நீங்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் அவனுடைய அழைப்புக்கு செவி சாய்த்து, நான் மனிதர்கள் அழைத்திருந்தால் கூட யோசித்திருப்பேன், ஆனால் இறைவன் என்னை அழைக்கும் போது நான் எப்படி செல்லாமல் இருக்க முடியும் என்று அந்த அழகிய பண்பை கூட நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். கேட்கும்போது மிகவும் அற்புதமாக உள்ளது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மேஜிக் என்று சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இட்ஸ் எ பியூர்லி மிராக்கிள், தெய்வீக அற்புதம், தெய்வீக அற்புதம் என்று சொன்னீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாகவும் சொன்னீர்கள். ஆகவே வந்து இறைவன் யாருக்கு நேர்வழியை நாடுகின்றானோ, யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவன் கண்டிப்பாக அந்த நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் என்று இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த நபர்களில் நீங்கள் ஒரு நபராக உள்ளீர்கள் என்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம், உங்களை கண்ணியப்படுத்துகிறோம். ஐயா நீங்கள் இஸ்லாம் என்ற அந்த புதிய மார்க்கத்தை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்து போன விஷயம் என்ன? இஸ்லாத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சு போனது என்னன்னா, நான் பிராமணனாக இருக்கும்போது என் ஜாதி தான் வசந்தது, செட்டியாரு நீ அங்கே வீட்டுக்குள்ளே நீ வராத அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, எங்கே வெத்தலை கொல்லையிலேயே ஒரு பாய் பார்த்துட்டு இருந்தார், அப்துல்லா பாய், வெத்தலை கொல்ல பாம்பு வரும் எல்லாம் வரும். அவர் பார்த்துருந்து எங்கள் பாட்டிக்கு பாயை வீட்டுக்குள்ளே சேர்க்காதே, காசை மாத்திரம் வாங்கிட்டு தண்ணி தெளித்து வாங்கிட்டு வாம்ப. அப்போ சொல்லுமா சொல்லும், பாய் அங்கே ஒன்றுக்கு இருந்து வெளிக்கு இருந்தால் அதெல்லாம் கழுவின பிறகு தான் வெத்தலையே எடுத்து காசு கொடுக்குறார். பாய் கொடுக்குற காசு மட்டும் வேணும், பாய் வேணாம்னு சொல்கிறேன் அன்றைக்கே கேட்டேன், ஒன்றும் தெரியாதுன்னு எழுதி. ஆனாலும் இஸ்லாத்தில் வந்த பிறகு எல்லா மனிதருமே ஒரே ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆதம்லேருந்து வந்தவா தான், அந்த வம்சவழியே இதுதான் அப்படிங்கிற ஒரு இது புரிஞ்ச பிறகு நான் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சேன். அன்றைக்கி என்கிட்ட காசு இருந்தபோது யாரையுமே நேசிக்கல, இன்றைக்கி என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் நேசிக்காத விட பெரிய பெரிய மனுஷாலாம், இந்த ப்ரொஃபஷனல் கொரியருடைய எம்டி, அவர் வந்து என்னை அப்படியே ஆற தழுவிக்கிட்டார், யாருன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா இந்த அமீர்தீன் பாய் போலே இன்னொரு ஸ்டண்ட்டில் இருக்கார், அப்புறம் போலே இருப்பார் அவர் வந்து பாய் என் பேர் அமீர்தீன் அப்படியே கட்டி பிடிச்சார் பார், அவங்கள போலே இருப்பார் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார். எதுக்கு சார் இன்றைக்கி அவரெல்லாம் ஸ்டண்ட்டை சொல்லியே விட்டுட்டாங்க, இன்றைக்கி அவர் வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கிற பணியில் இருக்கார் சுன்னத் ஜமாத்தில். ஏன்னா இதில் வந்த பிறகு தாவா பண்ணி நான் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டேன்னா இந்த ஸ்வீட் நல்லா இருக்குது, இந்த ஸ்வீட் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கன்ற அளவில் அடுத்த வாழ்க்கை எட்டி வைக்கிற அளவில் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான ஒழிய நான் மட்டும்தான் அதை அனுபவிக்கணும், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த குறுகிய மனப்பான்மை பிராமணத்தில் இருந்தது இங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, பிராமணன்னா பிரம்மத்தை அறிஞ்சவன், படைத்தவனை அறிஞ்சவன், அந்த படைத்தவனை அறிஞ்சுன்னு கூட படைப்பை மாத்திரம் வணங்கின்றதான் அந்த கூட்டத்தில். அது இல்லாமல் இப்போ என் கண் திறக்கப்படுறது, இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே என்ன வந்தது அல்லாஹ் தான் என்னை நடத்தினான். ஐயா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பல மதங்கள் பல கொள்கைகள் வந்து இருக்குது, அப்படி பல மதங்கள் பல கொள்கைகள் இருந்தால் நீங்கள் வந்து
அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அல்லது மூன்று தலைமுறையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மூன்று தலைமுறையை பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு கொள்கைகள், இவ்வளவு மதங்கள் இருந்தும் நீங்கள் இஸ்லாம் என்ற அந்த மதத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள், அதற்கான காரணம் என்ன? இரண்டாவது, நீங்கள் அந்த ஓரிரை கொள்கை, நீங்கள் பழைய உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற போது அந்த ஓரிரை கொள்கை உங்களுடைய மார்க்கத்திலும் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள், அதற்கான ஸ்லோகங்களை சொல்லி அதை தமிழிலே சொல்லுமாறும் கேட்டுக்கலாம். எல்லாரையும் அவ ட்ரீட் பண்ணது, ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விருந்தோம்ப அது வந்து இஸ்லாத்தில் 100% இருக்குது. அதாவது சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, இத்தம் சரீரம் பரோபகாரம், நீ சரீரம் எடுத்து அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு தான்றது. அதை மற்ற மதத்தவர்கள் செய்யறதில்ல, ஈவன் பிராமின் செய்யறதில்ல. அதே போல் அது யார் செஞ்சிட்ருக்காங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் தான் செஞ்சிட்ருக்காங்க, உடல் எடுத்து அடுத்தவங்களுக்குன்ற மாதிரி. ஆனால் இதுக்கு மேலே அந்த இறைவன் வழியில் இஸ்லாத்தில் ஒன்றில் தான் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, கடவுளால் ஐ மீன் படைத்தவனால் படைக்கப்பட்ட எல்லாரையும் நேசிக்கிற தன்மை இந்த இஸ்லாத்தில் ஒன்று தான் இருக்குது. அந்த ரெண்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தில் வந்த பிறகு ஒரு சில காரியங்கள்லாம் எனக்கு எப்படின்னு கேட்டால், எனக்கு கறி சாப்பிட முடியாது. இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ், கம்பல்ஷன் கூட கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறது வற்புறுத்தலும் கிடையாது. அதே போல் இந்த இஸ்லாத்தில் அடிமைத்தனம் கிடையாது, யாரும் அடிமை இல்லை, எல்லாம் தே ஆர் ஈக்குவல். ஒரு பிரசிடென்ட் இருக்கார், அதான் வந்த பிறகு பிச்சைக்காரன் முதல்ல போய் இவர் பக்கத்தில் நின்றுட்டார்னாக்க, மெம்பரில் பக்கத்தில் நின்றுட்டான்னு வைங்க. அதே போல் ஜனாதிபதி கடைசியாக வர, ஜட்ஜி கடைசியாக வரன்னு அவர் கடைசியில் தான் நிற்கணும். இல்லை இல்லை, இந்த வட்டை செயலில் வர, அண்ணா அம்மா வராரு, ஐயா வராருன்னு முதல்ல போய் எல்லாரையும் வரைக்கிட்டு அவங்க போய் நிற்க முடியாது. இந்த இஸ்லாத்தில் தே ஆர் ஆல் ஈக்குவல், அந்த நிச்சயத்தையும் பார்த்தேன் இந்த இஸ்லாத்தில். இதுதான் அந்த வார்த்தை, ஏவம் வேதா யோபாம் ஆயுதனம் வேதா ஆயுதனமான் பவதி சந்திரமாபம் புஷ்பம் ஆயுதனமான் பவதி ஏவம் வேதா யோபாம் ஆயுதனம் வேதா ஆயுதனமான் பவதி ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை சிரவணாய குண்மகே சமேகா மாகா மகாமாய பக்யம் காமேஸ்வரு வை சிரவணோதாது குபேராய வை சிரவணாய மகாராஜாய நமகா. ஏவம் ஒரே வேதம், ஒரே இறைவன், ஒரே கொள்கை தான், ஒரே நபி தான். அது மட்டும் இல்லை, பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் ஒரே ஒரு செந்நிற மண்ணினால் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன் மூலமாக உருவானது தான் வம்சம். ஆனால் பூமியில் எல்லாத்தையும் படைச்சது என்னன்னா, நீ ஆண்டு அனுபவிச்சுக்கொள்ள, உன்னை ஏண்டா படித்தனா நீ என்னை வணங்க, நீ என்னை வணங்கினால் உன்னை மகாராஜா போல குபேரனை போல வைப்பேன். நீ என்னை வணங்காமல் போனேன்னா, குரானில் இருக்க வார்த்தை தான் முன்னாஃபிக் காஃபி, ஒன்று நரகத்துக்கு தான் அனுப்புவேங்கிற அந்த ஸ்லோகம், அதை சொல்லி தான் ஒவ்வொரு பிராமணாலும் தீபத்தை காட்டுறாங்க. தீப இறைவன் ஒளியாக தான் இருக்கான், அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பயம் எனக்கு இருக்கு. நான் நிச்சயமாக நரகத்துக்கு போயிட்டேன்னா, இந்த வயசில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் இதாகிடுச்சு. போயிட்டேன்னா நான் இப்போ 4.5 வயசு குழந்தை தான், நான் இது வரைக்கும் என்னென்ன தவறு பண்ணணும் எல்லாமே ரெக்டிஃபை ஆகி நம்ம நியூ பார்ன் பேபியாக இருக்கேன். இந்த ஒரு நிச்சயத்தோடையே இருக்கேன் அல்லாஹ் முன்னால இன்ஷா அல்லாஹ். ஐயா, நீங்கள் சொன்னீங்க, படைத்த படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்ற அந்த உயர்ந்த கருத்தை சொன்னீங்க. படைப்புகள் எல்லாம் வந்து மனிதனுக்கு சேவை செய்வதற்காக தான், ஆனால் இந்த மனிதனோ இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கருத்தை சொன்னீங்க. இன்னும் நீங்கள் சொந்தீங்க, இஸ்லாத்தில் வந்து திணிப்பு கிடையாது, இஸ்லாத்தில் கருத்து சுதந்திரம் உண்டு, இஸ்லாத்தில் வந்து ஃபோர்ஸ் கிடையாது, நான் மாமிச உணவு உட்கொள்ளவில்லை என்றாலும் கட்டாயம் கிடையாது அப்படி என்று அந்த கருத்து திணிப்பு இஸ்லாத்தில் இல்லை என்ற அந்த அரிய கருத்தை நீங்கள் சொன்னீங்க. இன்னும் மனிதர்கள் அனைவரும் சமம், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற அந்த அழகிய கருத்தையும் சொன்னீங்க. நபிகள் நாயகம் சொன்னது போல மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள், உயர்வு தாழ்வு அற்றவர்கள் என்ற அந்த அரிய கருத்தையும் சொன்னீங்க. இன்னும் சொன்னீங்க, நீங்கள் வந்து மனிதர்கள் அனைவரும் வந்து அக்கௌண்டபிலிட்டி, அவங்க வந்து கணக்கு கொடுக்கணும், இறைவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அதை மறந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த அழகிய கருத்தையும் சொன்னீங்க. மிகவும் இனிமையாக இருந்தது உங்களுடைய பேட்டி. ஐயா, கடைசியாக நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்றால், நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரே ஒரு அறிவுரை தான், நமக்குள்ள இந்த ஈகோ இல்லாமல் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தர் பாரத்துக்காக ஒருத்தருக்காக துவா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதிக, நான் வயசில் பெரியவனாக தான் சொல்கிறேன், ஆஸ் எ ரிக்வஸ்டாக தான் சொல்கிறேன், இது ஆர்டர் இல்லை, ஃபோர்ஸ் இல்லை, யாரையும் குறிப்பிட்டெல்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரே, அடுத்தவங்களோட இது ஒன்று கண்ணுக்கு வந்துருச்சு காதுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம், டிகிரி பண்ணுவோம் அப்படிங்கிறது. இது முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்னென்னா, உலகத்தில் இருக்க அனைத்து சகோதரர்களும் படைத்தவனாகி அல்லாவை நோக்கி
இன்னைக்கும் சீக்கிரமாக மரணம் பக்கத்திலே வந்துட்டுருக்கு. இன்னைக்கு இல்லை, இன்னும் அடுத்த செகண்ட் கூட வரலாம். அதற்குள்ளாக அல்லாவை ஏற்றுக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் அவங்களுக்கும் கிடைச்சா அவங்களும் அந்த இடத்துல என்னோட இருப்பாங்கன்னு நிச்சயத்தில் இருக்கு. ஐயா, யாம் பெற்ற இந்த இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அந்த உயர்ந்த கருத்தை வந்து நீங்கள் மீண்டும் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த இந்த ஒரே இறைவன் என்ற கொள்கையை வந்து மக்களுக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொன்னீங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் இந்த ஒரே இறைவனை, உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள், படைப்புகளை வணங்காதீர்கள், அவனை அறிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த தூய்மையான அந்த மெசேஜையும் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உங்களுக்காக, நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் இறைவன் இடத்திலே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை அதிகம் செய்வோம். இன்னும் நீங்கள் இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து மக்களை இந்த நற்செயலுக்காக நீங்கள் அழைப்பு பணி தீவிரமாக நீங்கள் செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம். இன்னும் நீங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தோஸை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் குடும்பத்தாருக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆகவே இந்த கடுமையான வெயிலில் கூட நீங்கள் வந்து இந்த பேட்டிக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டு எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்காக நாங்கள் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் எங்களுடைய எண்ணத்தை தெரியப்படுத்துகிறோம். ஆகவே நீங்கள் மேலும் மேலும் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தாவானா வடில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني